நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? வாயப்பையா? ராயபுரமா? ஆமா. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கவனமணி செஞ்சில எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? போலாமா? இன்டர்வியூ எங்க தானே, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார். ஓகே டன். திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல? கடைசி பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே, நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜார. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்கற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் இதை பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன்டிவி வருமா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு வில்லன் பேரு ரகுவரன். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும். அவரும் ஆசைப்பட்டார். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்ன வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. பொண்ணு கும்மல் இருப்பானே. ஐடியா சொல்லு. நான் பாட்டு பாட்டேன். பாட்டு பாடுவீங்க? சரி பாடு. மயிலே மயிலேனா இறகு போடாது. ஆமா சார், அதுக்கு தமிழ் தெரியாது. ஏண்டா இப்படி அக்க போற? ஏண்டா வாய திறந்தா உங்களுக்கு உடம்புறம் கொழுப்பாடா? இப்படியா இருப்பீங்க? உங்க வயசு எல்லாம் வாழ்க்கை நிறைய மேடு பள்ளங்களை பார்த்து. ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா? நீ இடம் எல்லாம் பார்த்தா சிச்சல்லாம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.